Hi friends, welcome to our channel Sivadakshi Cook House. இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைய சீக்கிரமா நடக்க வைக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். எல்லா பேரண்ட்ஸுக்குமே என்ன ஒரு ஆசை இருக்கும்னா குழந்தை வந்து சீக்கிரமாக நடக்கணும், அவங்களுடைய தத்தி தத்தி நடக்கிற அழகை பார்க்கணும் அப்படின்றதுல ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். குழந்தைக்கு 8 மாதம் ஆனாலே போதுங்க, எல்லாருமே வந்து குழந்தை நடக்கலையா நடக்கலையானே கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. 8 மாதத்தில் வந்து 8 அடி எடுத்து வைப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது என்னமோ உண்மை தான், ஆனால் அதெல்லாம் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்த்தி ஃபுட் ஸ்டைல் இருந்துச்சு. ஆனால் இந்த காலத்துலலாம் அதெல்லாம் கிடையாது. எல்லா குழந்தையுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு ஒரு குழந்தையும் ஒரு ஒரு தனித்திறமையோடு தான் இருப்பாங்க. அதனால் என்னுடைய பக்கத்து வீட்டு குழந்தை நடந்துருச்சு, எதிர் வீட்டு குழந்தை நடந்துருச்சு, நீ ஏன் இன்னும் நடக்கலை அப்படின்ட்டு குழந்தைய வந்து ஃபோர்ஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு பேரண்ட்ஸாக குழந்தைய வந்து நம்ம கைட் பண்ணணுமே தவிர அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு சில குழந்தைங்க வந்து 8 மாதத்துலேயே நிற்க ஆரம்பிக்கலாம், நடக்க ஆரம்பிக்கலாம். ஒரு சில குழந்தைங்க 1 வயசு 1.5 வயசுக்கு மேலேயும் நடக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் 2 வயசுக்கு மேலே ஆகியும் குழந்தை இன்னும் நடக்கலைன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. சரி, ஒரு பேரண்ட்ஸாக குழந்தைய சீக்கிரமாக நடக்க வைக்க நம்ம என்னென்னலாம் கைட் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து என்னோடய குழந்தைக்கு நான் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணேன் அப்படின்றத பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து குழந்தைய நல்லா ஆக்டிவாக வச்சுக்கணும். குழந்தைக்கும் பேரண்ட்ஸ்க்கும் நல்ல பாண்டிங் வந்து க்ரியேட் பண்ணணும். அவங்களுடைய க்யூரியாசிட்டியை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணணும். குழந்தைய நல்லா விளையாட விடுங்க. அவங்க வந்து எல்லா பொருளையும் எடுத்து இறைக்க தான் செய்வாங்க, ஆனால் ஒரு ஒரு பொருள்லேருந்து அவங்க வந்து நிறையா கற்றுப்பாங்க. இந்த மாதிரி குழந்தையோடைய ஆர்வத்தை நம்ம தூண்டுறதுனால அவங்களுடைய மைல்ஸ்டோனை அவங்க ஈஸியாக வந்து ரீச் பண்ணிவிடுவாங்க. ஃபஸ்ட்டு குழந்தைங்க பிடிச்சிட்டு நின்றுட்டு அதுக்கப்புறம் தான் நடக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரிலாம் சேரு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா குழந்தைகிட்ட வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அதை பிடிச்சி எழுந்து நிற்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்ச பொருளை அவங்களுக்கு வந்து கொஞ்சம் 8 தூரத்துலேயே வந்து ஒரு சேர் மேலேயோ இல்லை ஒரு சோஃபா மேலேயோ நீங்கள் எடுத்து வைக்கலாம். அது மூலிமா அவங்க வந்து அதை எடுக்கணுன்ற ஆர்வத்தில் அவங்க வந்து எழுந்து எடுப்பாங்க. இது என்னோடய குழந்தை 9 மாதத்தில் அவங்களுக்கு பிடிச்ச பொருளை கொஞ்சம் எட்டை எடுத்து வச்சுட்டேன்னு அவங்க வந்து நடந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிக்கிட்டு நடந்து வந்து எடுத்துட்டாங்க. இதுதான் வந்து அவங்களுடைய மைல்ஸ்டோனு. இப்படி தான் வந்து அவங்க ரீச் பண்ணுவாங்க. எந்த பொருள் நீங்கள் குழந்தைகிட்ட எடுத்து போட்டிருந்தாலும் அவங்கள வந்து சேஃபாக பார்த்துக்கணும். குழந்தைங்க ஃபஸ்ட் டைம் நடக்கும்போது விழதான் செய்வாங்க. அந்த மாதிரி விழும்போது ஐயோன்னு சொல்லி தூக்கிடாதீங்க. அந்த மாதிரி தூக்குனிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நடக்கவே மாட்டாங்க. நம்ம நடந்தால் விழுந்துருவோன்ட்டு பயப்படுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க. குழந்தைய இன்னும் நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நிறைய ஹெல்த்தி சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கறது மூலிமாவும் குழந்தைங்க வந்து சீக்கிரமாக நடக்க ஆரம்பிப்பாங்க. அயன் ரிச் ஃபுட்டு, கால்சியம் ரிச் ஃபுட்டு, நிறைய வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு இந்த மாதிரிலாம் கொடுக்கறது மூலிமா குழந்தை வந்து சீக்கிரமாக நடப்பாங்க. அவங்களுடைய ஃபுட்டில் நட்ஸு, உளுந்து, எள் இதெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க குழந்தைய வாக்கரில் உட்கார வச்சா சீக்கிரமாக நடந்துருவாங்கன்னு. அது எல்லாமே வந்து போய், குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வாக்கர் யூஸ் பண்ணவே கூடாது. அது வந்து குழந்தைக்கு வந்து டேஞ்சர் தான். அது மூலிமா அவங்களுக்கு வந்து நிறையா வந்து அடிப்படை தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு சில குழந்தைங்க சரியாக உட்காராமல் கூட இருப்பாங்க. அந்த மாதிரி உட்காராத குழந்தைய கூட வாக்கரில் உட்கார வச்சுருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் உட்கார வைக்கும்போது குழந்தைக்கு வந்து முதுகெலும்பு, கை, கால் இதெல்லாமே வலிக்க ஆரம்பிச்சிடும். இதனால் அவங்களுடைய மைல்ஸ்டோன் வந்து லேட்டாக தான் ஆகுமே தவிர சீக்கிரமாக அச்சீவ் பண்ண மாட்டாங்க. வாக்கருக்கு பதில் நம்ம பாரம்பரிய நடவண்டி இருக்கும் இல்லையா, அது குழந்தைங்களுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். அது மூலமா குழந்தைங்க வந்து நடக்க கற்றுப்பாங்க. அப்படி நடவண்டி இல்லைனாக்கா சேர் மூலமா தள்ளிட்டு கொடுங்க. ஒரு சில குழந்தைங்க வந்து சீக்கிரமாக நடக்க ஆரம்பிச்சுடுவாங்க. குழந்தைங்க சீக்கிரமாக நடக்கிறதுக்கு அவங்களுடைய முதுகு, அவங்களுடைய இடுப்பு, அவங்களுடைய தொடை இது எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு ஒரு சில ஹோம் ரெமடிஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணேன். அது என்னென்னா, நம்ம நார்மலாக வீட்டில் சாதம் வடிப்போம் இல்லையா, அந்த சாதம் வடிக்கும் போது அரிசி களைஞ்ச தண்ணி இருக்கும் இல்லையா, அதை வந்து ஒரு 2 முறை நான் நல்லா அரிசியை நல்லா களைஞ்சி எடுத்துப்பேன். அந்த அரிசி களைஞ்ச தண்ணியை கேஸ் ஸ்டவ்வில் வச்சு நான் நல்லா வந்து சூடு பண்ணுவேன். ரொம்ப கொதிக்க விட மாட்டேன், கை பொறுக்கிற அளவுக்கு நல்லா சூடு பண்ணிப்பேன். இதை வந்து என்னுடைய குழந்தைக்கு வந்து நான் நார்மலாக குளிக்க வச்சதுக்கப்புறம் காலையிலையும் ஈவினிங்கும் வந்து குழந்தையோட முதுகு, இடுப்பு, தொடை, கால், முட்டி, பாதம் இது எல்லாத்துலேயும் வந்து நான் நல்லா ஃபோர்ஸாக கொஞ்சம் அடித்து விடுவேன். இது மூலமாகவும் குழந்தைங்களுக்கு வந்து அது எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகி சீக்கிரமாக வந்து நடக்க ஆரம்பிப்பாங்க.
இது இல்லாமல் இன்னொரு டிப்ஸும் சொல்லுவாங்க. கொய்யாக்காய் இலை இருக்கும் இல்லையா, அந்த கொய்யாக்காய் இலையை எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதையும் கை பொறுக்கிற அளவுக்கு சூடில் வந்து குழந்தைக்கு வந்து ஊற்றி விட்டால் குழந்தை வந்து சீக்கிரமாக நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் இந்த டிப்ஸ் மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணேன், அதை நான் ட்ரை பண்ணது இல்லை. அந்த மாதிரி குழந்தை சீக்கிரமாக நடக்கிறதுக்கு ஆயில் மசாஜும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைய குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய கை கால் பாதம் முட்டி இது எல்லாத்தையும் நல்லா வந்து ஒரு சுத்தமான தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் இதை நீங்கள் யூஸ் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தை பிறந்ததுமே டாக்டர்ஸ் நமக்கு வந்து விட்டமின் D3 ட்ராப்ஸ் எழுதி தருவாங்க. அது எதுக்குன்னா குழந்தையோட எலும்புகளை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு தான் அந்த ட்ராப்ஸ் தருவாங்க. அந்த ட்ராப்ஸை குழந்தை பிறந்ததுலேருந்து ஒரு 12 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அந்த ட்ராப்ஸ் மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு நேச்சுரலாகவே விட்டமின் டி எப்படி கிடைக்குன்னா சூரிய ஒளி மூலமா கிடைக்கும். அதனால் குழந்தை எழுந்ததுமே நீங்கள் வந்து காலையில் சூரிய ஒளியில் காட்டுறது ரொம்பவே நல்லது. நம்மளும் குழந்தைய வந்து இந்த மாதிரி நடக்க பழக விடணும். அவங்க வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க நடக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஸ்டெப் எடுத்து வைக்கிறது மூலமா அவங்க வந்து ஈஸியாக நடக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. நம்ம எந்த அளவுக்கு குழந்தைக்கு என்கரேஜ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அவங்களுடைய மூமெண்ட்ஸ்லாம் சீக்கிரமாக நடக்கும். குழந்தைய ரொம்ப நேரம் நடக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்ச நேரம் அப்படியே நடக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தூக்கிக்கலாம். அந்த மாதிரி குழந்தைக்கு நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாகவும் அவங்களுடைய பாடி ஃபுல்லாக நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். குழந்தை தூங்கி எழுந்ததுமே அவங்களுடைய டேவை எக்ஸசைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவங்களுடைய காலை நல்லா மடக்கி இழுத்து விடுங்க. அவங்களுடைய ரெண்டு கால்களையும் நல்லா பிடிச்சிட்டு சைக்கிளிங் மோஷனில் அவங்களுடைய கால்களுக்கு நல்லா எக்ஸசைஸ் கொடுங்க. இந்த எக்ஸசைஸ் மூலமா அவங்களுக்கு வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவுமே வராது. அந்த மாதிரி மோஷன் போகாத குழந்தையும் சீக்கிரமாக போயிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.